உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லவ் ஸ்டே ஸ்பெஷலா கார்த்தி, ரகுல் பிரீத் சிங், ரம்யா கிருஷ்ணன், ஆர்ஜன் சிங் நடிச்சிருக்க படம் பேர் தான் தேவ். இந்த படத்தோட ஒன்னு ஸ்டோரினு பார்த்தோம்னா, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர் தான் நம்ம கார்த்தி நடிச்சிருக்காரு. அவரோட கரெக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியாக ஒரு அட்வென்ச்சர் ஒரு பர்சனாக அந்த படத்தில் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரகுல் பிரீத் சிங் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் சொந்தக்கால நிற்குங்கிற ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏற்படுற காதல், அதனால் வர விளைவுகள் தான் இந்த படத்தோட கதை. கார்த்தி சமீப காலமாக வில்லேஜ் ஒரு ரெண்டு ஸ்டோரி மட்டும் எடுத்துகிட்டு இருந்தார். லாங் கேப்புக்கு அப்புறமா பையா படம் மாதிரியான ஒரு கார்த்தி இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தீரன் படத்தில் கார்த்தி ரகுல் பிரீத் சிங் இவங்களோட கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒக்கட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் ரகுல் பிரீத் சிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லாதனால அது பெருசாக பேசப்படலை. ஆனால் இந்த படத்தில் ரகுல் பிரீத் சிங் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா சீன் மேன் சீன் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளவும் சரி கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒக்கட்டாக இருக்குது. கார்த்தி ஆர்ஜே விக்னேஷ் இவங்க ரெண்டு பேரும் வர சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடியாகவும் ஃபன்னாகவும் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ரஜித் ரவிசங்கர். அவரோட முத படம் தான் இது. ஆனால் பார்த்தோம்னா முத படம் மாதிரியே தெரில. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் எடுத்து அதன் படத்தில் எடுத்திருப்பாரோ அதே மாதிரி படத்தை எடுத்திருக்காரு. கார்த்தி, ரகுல் பிரீத் சிங், ரம்யா கிருஷ்ணன் இவங்களோட கேரக்டரைசேஷன் செமையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாஷன் பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி. ஹாரி ஜெரஜ் பொதுவாகவே லவ் சர்ஜனாவே மியூசிக் அவர் செமையாக பண்ணுவார். அதே மாதிரி அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஹாரி ஜெரஜ் மியூசிக் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அணைங்க செலுங்கலாமா ஒரு 100 முறை இந்த பாட்டெலாம் ஸ்லோ பைஸ் தான் திரும்ப திரும்ப கேட்க வைக்குது. ஹாரி ஜெரஜ் மியூசிக் மாதிரியே வேலஜோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சாங்ஸோட விஷயஸ் எல்லாமே செமையாக இருக்குது. இந்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி, ரகுல் பிரீத் சிங் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேல்ராஜோட சினிமோட்டோகிராஃபி. இது எல்லாத்தோட முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஹாரிஜோட மியூசிக். இந்த படத்தை நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அங்கங்கே லாஜிக் மிஸ் ஆனாலுமே அது ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த படத்தில் ஓவரால் ரேட்டிங் பார்த்தோம்னா 5-3 தரலாம். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த லவ்வர் ஸ்டேக்கு லவ்வர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸும் போய் ஜாலியாக பார்க்க வேண்டிய படமாக இந்த படம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்து உங்களுக்கு எந்தளவு இந்த படம் பிடிச்சிருங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.